गुड मॉर्निंग स्टूडेंट्स। टॉपिक एक्सोक्राइन फंक्शंस ऑफ पैंक्रियास। நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் படிக்கும்போது பேங்க்ரியாஸை பற்றி பார்த்தோம். ஹார்மோன்ஸ் சுரக்குது, இன்சுலின், குளுக்கோகான் ரெண்டுமே பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இந்த பேங்க்ரியாஸ்க்கு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது, எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன். இதை நாம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் படிக்கணும். எண்டோக்ரைன் ஃபங்க்ஷனை எண்டோக்ரைன் சிஸ்டம் படிக்கும்போது படிப்போம், தான் ஒரே கிளான்ஸை ரெண்டு இடத்துல படிப்போம். அதனால் இது டியல் ஆக்டிங் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு இடத்துல ஆக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் டியல் ஆக்டிங் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், எங்கே லொக்கேட் ஆகிருக்குது? இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த அப்டாமினல் கேவிட்டி பிஹைண்ட் த ஸ்டொமக் அண்ட் பிலோ லிவர். அதாவது ஸ்டொமக்குக்கு பக்கத்தில் இருக்குது, லிவருக்கு கீழே இருக்குது. த பேங்க்ரியாஸ் கிளாண்ட் லொக்கேஷன் இட்ஸ் அ லீப் ஷேப்டு கிளாண்ட் அண்ட் ப்ரெசன்ட் பிஹைண்ட் ஸ்டொமக் அண்ட் பிலோ லிவர். என்னுடைய கலர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பேல் கிரே கிளாண்ட் அண்ட் வெயிட் அரவுண்டு 60 கிராம். இதெல்லாம் நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட் படிக்கும்போது படித்தோம். இது பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒரு நீளமான லீஃப் ஷேப் இருக்கும். அதை மூணாக பிரிச்சிருப்போம், ஹெட், பாடி, டெயில் அப்படின்னு. ஹெட் போர்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், போன கிளாஸில் படித்தோம்ல, அதில் அந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் டியோடினம் இருக்குதுல்ல, அதில் சி ஷேப்பில் ஒரு டியோடினம் இருப்பார். அதோடு அந்த ஹெட் வந்து அப்படியே அட்டாச்சாக இருக்கும். அதுக்கு பின்னாடி பாடி இருக்கும், பாடி பக்கத்தில், ஸ்டொமக்குக்கு பக்கத்தில் இருக்கும். அடுத்து கடைசியில் வால் இருக்கும், டெயில். அது எதுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் சைடு கிட்னிக்கு முன்னாடி இருக்கும். ஸோ ஒரு 60 கிராம் வெயிட் உள்ள ஒரு கிளாண்டு லீஃப் ஷேப்டு இலை மாதிரி இருக்கும். இது ப்ராடாக இருக்கும், அப்புறம் நேரோவாக இருக்கும். அதனால் இதை மூணு பகுதியாக பிரிச்சிருப்போம், ஹெட், பாடி அண்ட் டெயில் அப்படின்னு பிரிச்சிருப்போம். ரைட், இது நம்ம காமனாக ஏற்கனவே எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் படித்தது தான். இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹாவ் டியல் ரோல். நல்லா கவனிச்சு வச்சுங்க, பேங்க்ரியாஸ் கிளாண்ட் மட்டும்தான் நம்ம உடம்புல ரெண்டு ஆக்ட் பண்ணுது, எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் பண்ணுது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட் என்ன பண்ணுது, எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன பண்ணுது, நிறையா பார்த்தோம். ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. எங்கேருந்து? ஐலட் ஆஃப் லேங்கர் ஹார்ன்ஸில் இருந்து. எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் செக்ரீட் டைஜஸ்டிவ் ஜூஸ் இன்டு த ஸ்மால் இன்டஸ்டைன். இதனுடைய வேலை என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜூஸை சுரக்குது. அந்த ஜூஸுக்கு பேர் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். இதில் சுரக்குது, ஸ்மால் இன்டஸ்டைனில் சுரக்குது. ஏன் ஸ்மால் இன்டஸ்டைனில் சுரக்கணும்? சாப்பிட்ட சாப்பாடு டைஜஷன் ஆகுது, ஸ்டொமக்கிலால டைஜஷன் ஆகும். ஸ்டொமக்கில் இருந்து வரக்கூடிய ஃபுட் வந்து ஸ்மால் இன்டஸ்டைன்லையும் ஃபர்தராக டைஜஷன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட டாபிக் இன்றைக்கி. என்ன ஜூஸ்னா என்ன, இந்த ஜூஸில் என்ன இருக்குது, அது எப்படி டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே எண்டோக்ரைன் கிளான் படிக்கும்போது படித்தோம், இன்சுலின் படித்தோம், குளுக்கோஹான் படித்தோம். அது எப்படி பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி எப்படி டைஜஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், பேங்க்ரியாஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் லோபுலேட்டட் ஆர்கன். லோபுல்ஸ் மாதிரி அப்படி தெரிஞ்ச டியூப் மாதிரி இருக்கும். இட் ஆக்டே எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எது மேக்சிமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லா கவனிச்சோம், 80-85% பேங்க்ரியாஸில், ஒரு பேங்க்ரியாஸில் எக்ஸோக்ரைன் பார்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். எண்டோக்ரைன் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப கம்மி, 1-2% தான். எக்ஸோக்ரைன் கிளான்ஸில் என்ன இருக்கும்? அசினார் செல்ஸ் அண்டு டக்ட் அண்டு சீரியஸ் டக்ட் சக்கிள் டக்டல்ஸ் எல்லாமே இருக்கும். டக்ட்னா ஒரு சின்ன குழாய் மாதிரி இருக்கு, அசினார் செல்ஸ். இந்த செல்ஸில் தான் அந்த ஜூஸ் சுரக்குது. அப்புறம் எண்டோக்ரைனில் ஐலட் ஆஃப் லேங்கர் ஹார்ன்ஸ் இருக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்கிறேன். எக்ஸோக்ரைன் கிளான்ஸில் என்ன இருக்கும்? அசினார் செல்ஸ் இருக்கும், டக்ட் இருக்கும், டக்டல்ஸ் இருக்கும்.
எண்டோக்ரைன் கிளான்ஸில் என்ன இருக்கும், ஐலட் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ் இருக்கும். ஒரு பேங்க்ரியாஸில் மேக்ஸிமம் என்ன கிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் தான். எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஆக்குபை தி 80 to 85% ஆஃப் த டோட்டல் பேங்க்ரியாஸ். இப்போ டாபிக் வரும், என்ன பண்ணுது இந்த எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸ், இட் எய்ட் இன் டைஜஷன் அண்ட் இட் செக்ரீட் த பேங்க்ரியாட்டிக் என்சைம் அண்ட் பஃபர்ஸ். ரெண்டு வேலை, டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பஃபராகவும் ஆக்ட் பண்ணுது. ரைட், தான் இருக்குது பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். சி, பேங்க்ரியாஸ் கிளான் லீப் மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த கடைசியில் டி டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் இருக்குது பாருங்கள், ஐலட் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ் இருக்குது பாருங்கள். அதை சுற்றி 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 டக்ட் செல்ஸ், நம்ம இப்போ பார்க்கக்கூடிய எக்ஸோக்ரைன். ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இந்த ஐலட் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ் பேங்க்ரியாஸில் ஆங்காங்கே அப்படி திட்டு திட்டாக இருக்கும். மித்த இடத்துல ஃபுல்லாக அந்த அசினி செல்ஸ் வந்து இருக்கும். இந்த செல்ஸ் வந்து இந்த பார்த்துக்கோங்க காலிஃப்ளவர் மாதிரி அப்படியே ஒவ்வொரு செல்ஸும் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு செல்ஸும் ஒரு சின்ன குழாய் இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய குழாயாக இருக்குது பாருங்கள். இந்த குழாய் வந்து சீயர். இந்த அசினி செல்ஸ் எப்படிங்கிருக்குங்கிறத இங்கே பெரிய டயக்ராம் சீல வந்து இன்னும் என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் பேங்க்ரியாஸை குறிக்குது, அதில் அப்படியே அந்த ஒரு போர்ஷனை பற்றி கட் பண்ணி என்லார்ஜ் பண்ணாங்க, காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது. அடுத்து ஒரு அசினி செல்ஸை வந்து என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா அதில் டக்ட் வருது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா அது அசினி செல்ஸுக்கு இடையில் ஐலட் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ் இருக்குது. நமக்கு அது டாபிக் கிடையாது, நமக்கு அசினி செல்ஸ் தான் டாபிக். என்னது இருக்குது, த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸில் ரெண்டே ரெண்டு, அசினார் செல்ஸ் அண்ட் டக்ட் சிஸ்டம். அசினார் செல்ஸ் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜூஸை சுரக்கக்கூடிய செல்ஸ். அந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள், செல்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த செல்ஸ் ஜூஸை எதில் சுரக்கும், டக்டில் சுரக்கும். ஒரு குழாய், டக்டுங்கிறது ஒரு குழாயில் சுரக்கும். இந்த ரெண்டும் தான் முக்கியமான படம். அசினார் செல்ஸ்னால் திஸ் அசினார் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு என்சைம் சிந்தசைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் செக்ரேஷன். என்சைமை சுரந்து ஸ்டோர் பண்ணி உருவாக்கி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு செல்ஸ் தான் அசினார் செல்ஸ். என்ன சுரக்குது, என்சைம்ஸை சுரக்குது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நடுவுசில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரோ அசினார் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ மெயின் செல்ஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டாவது டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி அசினார் செல்ஸ் இருக்குது, நடுவுசில் உள்ள செல்ஸ் மட்டும் சென்ட்ரோ அசினார் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை சொல்லுதோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செல்ஸ் தான் டக்டோடு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணியிருக்குது. அதான் சொல்லியிருக்கேன், திஸ் அசினார் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு இன் த என்சைம் சிந்தசைஸ் ஸ்டோரேஜ் அண்ட் செக்ரிஷன். சென்ட்ரோ அசினார் செல் ப்ரெசன்ட் இன் த சென்டர் ஆஃப் தி அசினார் செல்ஸ். அசினார் செல்ஸோட மிடில் என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செல் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. எது, இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் த ட்ரக். இங்கேருந்து டக்ட் வந்து ஆரம்பிக்கும். டக்ட்னானது குழாய் வந்து ஆரம்பிக்கும். அடுத்து பேங்க்ரியாட்டிக் டக்ட். ஒவ்வொரு கிளான்ஸில் இருந்து, சாரி, ஒவ்வொரு அசினார் செல்ஸ்லேருந்து வரக்கூடிய பெரிய டியூப், அதுமாதிரி லோபுல்ஸ், ஐ மீன் டக்டு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குழாயாக மாறும். அந்த பெரிய குழாய்க்கு பேர் தான் பேங்க்ரியாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த லீஃப் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் நடுவுசில் ஒரு குழாய் போகுது பாருங்கள். இந்த நடுவுசில் ஒரு எல்லோ கலரில், டார்க் எல்லோ கலரில் ஒரு குழாய் போகுது பாருங்கள். எப்படி லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா நடுவுசில் ஒரு லைன் மாதிரி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் பேங்க்ரியாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை பேங்க்ரியாட்டிக் டக்ட்னு சொல்லும், சின்ன 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 டக்டெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டக்டாக மாறுது. சின்ன சின்ன டக்ட் எங்கேருந்து வரும், அசினார் செல்ஸ் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன செல்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய டக்டாக மாறும். அந்த டக்டுக்கு பேர் என்ன பேர், பேங்க்ரியாட்டிக் டக்ட். ரைட், பேங்க்ரியாட்டிக் டக்ட் எக்ஸ்டெண்ட் அலாங் த லென்த் ஆஃப் த கிளாண்ட். அந்த கிளாண்ட் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அண்ட் எதில் போய் ஜாயிண்ட் ஆகுது தான் முக்கியமானது. இந்த டக்ட் போய் எதில் போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டியோடினத்தில் போய் ஜாயிண்ட் ஆகும். எப்படி ஜாயிண்ட் ஆகும், நல்லா அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேங்க்ரியாட்டிக் டக்ட் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இன்னொரு க்ரீன் கலரில் மேலேருந்து ஒரு குழாய் வருது பாருங்கள், அதுக்கு பேர் பைல் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை பைல் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம்,
எப்படின்னா கேல் பிளாடர்லேருந்து வரக்கூடிய குழாய் தான் அது பைல் டக்ட் அப்படின்னு சொல்லணும். கேல் பிளாடர் எங்கேருந்து வரும்? லிவர், சிம்பிளாக சொல்ல லிவர்லேருந்து. லிவர்லேருந்து வரக்கூடிய கேல் பிளாடர் போய் வரக்கூடிய அந்த டியூபுக்கு பேர் பைல் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. அந்த லிவர்லேருந்துல உள்ள லிவர்லேருந்து வந்து கேல் பிளாடர்லேருந்து வரக்கூடிய குழாயும் பேங்க்ரியாஸில் உள்ள பேங்க்ரியாட்டிக் டக்டும் ரெண்டும் சேர்ந்து ஒரு குழாயாக ஃபார்ம் பண்ணுது. அந்த குழாய்க்கு பேர் தான் அந்த லெஃப்ட் சைடில் போட்டிருக்கு பாருங்கள், ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஸ்பிங்டர் ஆர் ஆம்புல்லா அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஆம்புல்லா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்மால் இன்டஸ்டைனில் உள்ள டியோடினத்தில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இந்த பேங்க்ரியாட்டிக் டக்ட் வந்து இதோட சேர்ந்து லிவரில் இருந்து வரக்கூடிய ஒரு குழாய், அதுக்கு பேர் பைல் டக்ட். அந்த பைல் டக்ட் ரெண்டும் சேர்ந்து என்னதாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஆம்புல்லாவாக மாறுது. இந்த ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஆம்புல்லா இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் இன்டஸ்டைனில் உள்ள டியோடினத்தில் போய் ஜாயிண்ட் ஆகுது. ஏன் டியோடினத்தில் போய் ஜாயிண்ட் ஆகணும்? ஏன்னா சாப்பாடு ஸ்டொமக்லேருந்து டைஜஷன் ஆகி டியோடினத்துக்கு தான் வரும். டியோடினத்தில் இன்னும் டைஜஷன் ஆகும். அது ஏன் பைல் டக்ட்லேருந்து வரக்கூடியது ஜாயிண்ட் ஆகுது? ஏன் லிவர்லேருந்து? லிவர்லேருந்து ஒரு ஜூஸ் வரும், அந்த ஜூஸுக்கு பேர் பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லி. பைல் ஜூஸும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா இட் ஆல்சோ ஹெல்ப் இன் த டைஜஷன். அடுத்த டாப்பிக்கை தான் ஸ்டொமக், இந்த ஸ்மால் இண்டஸ்டைனில் மூணு வகையான ஜூஸ் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று ஸ்மால் இண்டஸ்டைன்லேயே சுரக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஜூஸ், ரெண்டாவது லிவர்லேருந்து வரக்கூடிய பைல் ஜூஸ், மூணாவது பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். மூணு ஜூஸும் அப்படியே எப்படி ஒரு கன்னியாகுமரி கடலில் மூணு சேர்ந்த மாதிரி மூணு சேர்ந்து வந்து குழாயில் வந்து கொட்டும். எதுக்காக கொட்டுது? டைஜஷனுக்காக. ஸ்டொமக்லாம் டைஜஷன் ஆகுது நோ டவுட், பட் ஹியர் ஃபர்தர் டைஜஷன், இன்னும் டைஜஷன் ஆகிறது. சரி, இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஒன்றுமே இல்லை, மெயினாக என்சைம்ஸ் தான் இருக்குது. என்சைம்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? நொதிகள். என்சைம்ஸோட யூஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா கஷ்டமான ஒரு மாலிக்குள்ளை உடச்சி சின்னதாக மாறுது. இப்போ பார்த்தா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாத்தையுமே உடச்சி சிம்பிள் காம்பவுண்டாக மாத்துறது தான் அந்த என்சைம்ஸ். சரி, பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு சுரக்கும் ஒரு ஆளுக்கு? 500 to 800 ml பெர் டே. அண்டு ஹைலி அல்கலைன் நேச்சர். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் எப்படி இருக்கும்? அல்கலைன். அதனுடைய பிஹெச் 8 to 8.3. அண்ட் இதில் அப்படி என்ன இருக்கும்? 99% வாட்டர் இருக்கும். அண்ட் ரிமைனிங் 0.5% என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சாலிடு இருக்கும். அந்த சாலிடில் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் அந்த என்சைம், இதை தான் நான் சொல்ல போகிறேன். அதில் நான் அந்த டிவிஷன்ஸில் உள்ள என்சைம்லாம் சொல்லலை. ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம், அமிலியோலைட்டிக் என்சைம், லிப்போலைட்டிக் என்சைம். இதில் நான் மூணு தான் எல்லா நிறைய என்சைம் இருக்குது, ரெண்டே ரெண்டு தான் நான் சொல்ல போகிறேன். ப்ரோட்டியோலைட்டிக் அப்படின்னா த வேர்ட்ஸ் என்டர்ட் வித் லைட்டிக் மீன் பிரேக் டவுன். ப்ரோட்டியோலைட்டினா ப்ரோட்டீனை உடைக்கக்கூடிய என்சைமுக்கு பேர் தான் ப்ரோட்டியோலைட்டிக். எக்ஸாம்பிள் ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின், இதெல்லாம் இருக்குது நிறைய முக்கியமான சொல்கிறேன். அமைலோலைட்டிக் என்சைம் கார்போஹைட்ரேட்டை உடைக்கக்கூடியது, எக்ஸாம்பிள் அமைலேஸ். பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ், ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம்? பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ், அமைலேஸ்ன்னு மட்டும் சொல்லலாம்லாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அமேலேஸ் சலிபாவிலையும் சுரக்கும், இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்லேயும் இருக்கும், பேங்க்ரியாஸ்லேயும் இருக்கும். பேங்க்ரியாஸில் இருந்து வந்ததுனால அதுக்கு பேர் பேங்க்ரியாட்டிக் அமேலேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லிப்பேஸ், லிப்போலைட்டிக் என்சைம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொழுப்பு உடைக்கக்கூடியது. ஸோ மூணு வகையான சாப்பாடு தான் நம்ம மெயினாக சாப்பிடுவோம். ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட். இது என்ன செய்யுது? ப்ரோட்டீனை உடைக்குது. என்ன செய்யுது? கார்போஹைட்ரேட்டை உடைக்குது, ஃபேட்டை உடைக்குது. ஏன் உடைச்சி? சிம்பிள் ஃபார்மாக மாற்றணும். ஏன் சிம்பிள்? அதுக்கு பிறகு தான் டைஜஷன். டைஜஷனால் நான் ஃபஸ்ட் கிளாஸில் சொன்னேன், ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸை உடைச்சி சின்னதாக மாற்றணும். ஏன் சின்னதாக மாற்றினா தான் நம்ம பாடி வந்து அப்சார்ப்ஷன் ஆகணும். அடுத்து முக்கியமான ஒன்று, பைகார்பனேட் அயான் இதில் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல். மெயினாக என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா
ப்ரோட்டீனும் லிப்பிட்டும் டைஜஷனு, பட் ஆல்சோ கார்போஹைட்ரேட்டுக்கும் டைஜஷன், நோ டவுட். பட் ப்ரோட்டீனையா மெயினாக டைஜஷன் பண்ணுது? எப்படி டைஜஷன் பண்ணுது? ரெண்டே ரெண்டு எம்சிஎம் மறந்துடவே கூடாது. எப்படி நம்ம சலைவான்னு சொன்னாலே நமக்கு டைலின் ஞாபகம் வரும், சலைவரி அமைலேஸ் ஞாபகம் வரும், அதே மாதிரி பேங்க்ரியாஸ்னாலே இந்த ரெண்டே ரெண்டு தான் ஞாபகம் வரணும். ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின், இந்த ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின் என்சைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிப்சினோஜன் அண்ட் கைமோட்ரிப்சினோஜன் அப்படிங்கிற என்சைமாக இருக்கும். அது இன்ஆக்டிவாக இருக்கும். அதை வந்து ஆக்டிவாக மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்டீரோகைனஸ். என்டீரோகைனஸ் எங்கே சுரக்கும்? இன்டஸ்டைனில் சுரக்கும், ஐ மீன் கேஸ்ட்ரிக் ஜூஸில் சுரக்கூடியது. ஸோ ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின் இன்ஆக்டிவாக இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய என்சைம் யார்? அந்த என்சைம் இருப்பார் என்டீரோகைனேஸ். ஸோ ட்ரிப்சினோஜன் ட்ரிப்சினாக மாறும், கைமோட்ரிப்சினோஜன் கைமோட்ரிப்சினாக மாறும். ரெண்டுமே என்ன செய்தோம்? ப்ரோட்டீனை உடைக்குது. அதனால் இதுக்கு பேர் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படின்னு சொல்லணும். நிறையா இத்தனை நிறையா ப்ரோட்டீன் என்சைம், அப்படி மெயினான என்சைம் திஸ். எப்படி என்ன பண்ணும்? ப்ரோட்டீனை உடைச்சி பாலிபெப்டைடாக மாற்றும். ப்ரோட்டீனை என்ன உடைக்கும்? பாலிபெப்டைடாக. இதுதான் பேங்க்ரியாட்டிக் ஜூஸோட மெயின் ஃபங்க்ஷன், மெயின் என்சைம்ஸ்னால. பேங்க்ரியாட்டிக் ஜூஸோட என்சைம் சொல்லினாலே ரெண்டே ரெண்டு தான், ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின். என்ன செய்யும்? ப்ரோட்டீனை உடைச்சி பாலிபெப்டைடாக மாற்றும். அடுத்து என்னது? லிப்பிட்ஸ் என்ன பண்ணும்? பேங்க்ரியாட்டிக் லிப்பிட்ஸ் என்ன செய்யும்? ட்ரைக்ளிசரைட்ஸை உடைச்சி ஃபேட்டி ஆசிட்டாக மாற்றும், ஐ மீன் ஃபேட்டை ஃபேட்டி ஆசிட்டாக மாற்றும். அடுத்து கார்போஹைட்ரேட் என்ன செய்யுது? அமைலேஸ், பேங்க்ரியாட்டிக் அமை. இது என்ன பண்ணுது? ஸ்டார்ச்சை உடைச்சி மால்டோஸாக மாற்றி விடு. ஸ்டார்ச்சை உடைச்சி என்ன செய்யுது? மால்டோஸாக மாற்றி விடு. ஸோ பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் உள்ள மூணே மூணு ஃபங்க்ஷன், கார்போஹைட்ரேட் டைஜஷன், ப்ரோட்டீன் டைஜஷன் அண்ட் ஃபேட் டைஜஷன். ப்ரோட்டீன் டைஜஷனில் மெயினாக என்னது? ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின் ரெண்டு என்ன செய்யுது? ப்ரோட்டீனை உடைச்சி பாலிபெப்டைடாக மாற்று. ஃபேட் லிப்பிட்ல என்ன செய்யுது? என்சைமுக்கு பேர் என்ன பேர்? லிப்பேஸ். என்ன செய்யுது? ஃபேட்டை உடைச்சி ஃபேட்டி ஆசிட்டாக மாற்று. கார்போஹைட்ரேட் என்ன செய்யுது? ஸ்டார்ச்சை உடைச்சி மால்டோஸாக மாற்று. இதான் தருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஃபேட்டை உடச்சி ஃபேட்டி ஆசிட்டா, ஸ்டார்ச்சை உடச்சி மால்டேஸாக மாற்றுது, அண்ட் ப்ரோட்டீனை உடச்சி பெப்டைடாக மாற்று, ஐ மீன் பாலிபெப்டைடாக மாற்று. ஒரு ஈக்குவேஷன் உனக்கு புரிய, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற கேட்கு, ரைட். இதுவும் அடிஷ்னலாக ஒரு சின்ன ரோலை ப்ளே பண்ணுது. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, பஃபர் ஆக்ஷனை ப்ரொடியூஸ். பஃபர்னா என்னது? ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணுற, பிஹெச்சை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி மாற்றக்கூடியதான் பஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யார் இந்த வேலையை பண்ணுவா? பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் உள்ள ஒரு அயான். என்ன அயான்? பைகார்பனேட் அயான். அதான் நான் அந்த இதில் சொல்லியிருக்கேன் பாருங்க, கண்டென்ட்டில் கூட வச்சுட்டேன் பாருங்க, இந்த ப்ளூ எல்லோ கலரில் போட்டிருக்கு பாருங்க, பைகார்பனேட் ஒரு மெயினாக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் ப்ரெசென்ட் ஆகிது. என்ன செய்யுது? ஏற்கனவே தெரியும், ஸ்டொமக்கிலிருந்து ஒரு சாப்பாடு வெளியே வரும்போது, ஸ்மால் இன்டஸ்டைனுக்கு வரும்போது அது என்ன கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிட் கண்டென்ட்டாக இருக்கும். ஏன் ஆசிட் கண்டென்ட்டாக இருக்கு? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அங்கே சுரக்குது. இப்போ சாப்பாடு டைஜஷன் ஆகி ஸ்டொமக்கிலேருந்து வெளியே வருது. எங்கே வருது? ஸ்மால் இன்டஸ்டைனுக்கு வருது. வரும்போது என்ன நேச்சரில் இருக்கும்? ஆசிட் நேச்சரில் இருக்கும். அதை அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பைகார்பனேட் அயான் தான். பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் உள்ள என்ன அயான்? இந்த பைகார்பனேட் அயான் தான் ஸ்டொமக்கிலேருந்து வரக்கூடிய ஃபுட் கண்டென்ட்டு ஆசிட்டாக இருக்கக்கூடியதை நியூட்ரலைஸ் பண்ணும். அது பிஹெச் 1.5 இருக்கும் வரும்போது, எவ்வளோ ஆசிட் நேச்சராக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7 கொண்டு வரும் பிஹெச். ஏன்? அப்பந்தான் அந்த டைஜஸ்டிவ் என்சைம் வந்து டியோடினத்தில் வேலை செய்யும். ஏன் அந்த மீடியத்தை மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, என்சைமை ஆக்டிவேட் பண்ணணும். ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் நிறைய என்சைம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே மாற்றணும்னா அந்த மீடியம் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் மாறும். எப்படி மீடியம் சேஞ்ச் ஆகும்? ஆசிட் மீடியத்தை எப்படி மாற்றும்? பைகார்பனேட். எப்படி மாற்றும்? என்ன பண்ணணும்? நியூட்ரலைஸ் பண்ணி விடும். ஸோ இதுவும் பைகார்பனேட்டோட பேங்க்ரியாட்டிக் ஜூஸோட தான் சொன்னேன், ஃபஸ்ட்டே சொன்னேன். பேங்க்ரியாட்டிக் ஜூஸோட ஃபங்க்ஷன் சொல்லலாம், ரெண்டே ரெண்டு ஃபங்க்ஷன், டைஜஷன் அண்டு பஃபர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைஜஷன் என்ன பண்ணும்? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். பஃபர் என்ன செய்யும்? ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணிடும். இவ்வளோ தான்.
பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின் இப்படி தான் கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணம். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில்ஸ் அபவுட் த என்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பேங்க்ரியாஸ் அப்படின்னா இன்சுலின் குளுக்கோஹான் எழுதணும். எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பேங்க்ரியாஸ்னால் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எழுதணும். பட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுக்குமே காமன், ஒரே ஒரு இடத்துல தான் வித்தியாசப்படும். அங்கே ஐலட் ஆஃப் லாங்கர்கான், இங்கே ஆசினார் செல்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ பேங்க்ரியாஸ்ங்கிறது என்னது? லீப் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளாண்ட். எங்கே இருக்குது? லிவருக்கு கீழே இருக்குது. 3 பார்ட்ஸ் இருக்குது, ஹெட், பாடி அண்ட் டெயில் அப்படின்னு சொல்லுவோம். பேங்க்ரியாஸ்க்கு ஒரு பவர் எப்படி இருக்குது? ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லலாம், டிஎல் ஆக்டிங் கேரக்டர். டிஎல் ஆக்டிங்னு அர்த்தம் எக்ஸோக்ரைனாகவும் ஆக்ட் பண்ணும், எண்டோக்ரைனாகவும் ஆக்ட் பண்ணும். எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் என்னங்கிறது நம்ம எண்டோக்ரைன் படிக்கும்போது படித்தோம். எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன்னா என்ன? டைஜஷனுக்காக என்னது இந்த செல்ஸ், அந்த செல்ஸுக்கு பேர் என்ன பேர்? அசினார் செல்ஸ். அது எதில் சுரக்குது? டக்டு. அந்த டக்டு என்ன செய்யுது? கொண்டாந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் கொண்டாந்து கொட்டுது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செல்ஸுக்கு பேர் என்ன பேர்? அசினார் செல்ஸ். இந்த அசினார் செல்ஸ் எப்படி இருக்குது? தருக்கு பாருங்கள், நடுவுசில் இருக்கக்கூடிய அசினார் பேர் சென்ட்ரோ அசினார் செல்ஸ். அது என்ன செய்யுது? எல்லாம் ஒரு குழாயில் கொண்டாந்து சின்ன சின்ன குழாய் வந்து பெரிய குழாயாக மாறுது. இந்த பெரிய குழாய்க்கு பேர் என்ன பேர்? பேங்க்ரியாட்டிக் டக்ட். பேங்க்ரியாட்டிக் டக்ட்டும் லிவர்லேருந்து வரக்கூடிய குழாயும் சேரும். அதுக்கு பேர் என்ன பேர்? பிட்டோ பேங்க்ரியாட்டிக் ஆம்புல்லா அப்படின்னு சொல்லி இதுதான் போய் ஸ்மால் இன்டெஸ்டைனில் போய் சேருது. அடுத்து இந்த பேங்க்ரியாஸ் எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸ் சுரக்கக்கூடிய ஜூஸுக்கு பேர் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ சுரக்கும்? 500 to 800 ml. என்ன என்சைம்ஸ்லாம் இருக்கும்? ப்ரோட்டீலைட்டிக், லிப்போலைட்டிக் அண்ட் அமிலோலைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டீன் டைஜஷன் பண்ணுது அண்ட் கார்போஹைட்ரேட் டைஜஷன் பண்ணுது, ஃபேட்டை டைஜஷன் பண்ணுது. அடுத்து முக்கியமான ஒன்று, ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணுது. எங்கே? ஸ்டமக்கிலேருந்து வரக்கூடிய சாப்பாட்டில் ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும்போது நியூட்ரலைஸ் பண்ணுது. எவ்வளோ தான் எனக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்ரியாஸோட எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன். ஸோ கொஷின் இப்படி தான் இருக்கும். எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் ஆஃப் த பேங்க்ரியாஸ்ன்னு கேட்டால் இதை எழுது. எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் ஆஃப் த பேங்க்ரியாஸ்னால் இன்சுலின், குளுக்கோஹான், எப்படி பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, எது கூட்டுது குழைக்குது அப்படிங்கிறத எழுதும். அண்ட் ஐ கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட், சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.